ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற வங்காள விரிகுடா கடல், இந்திய பெருங்கடல், அரேபிய கடல் இந்த மூணையும் சங்கமிக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற உலகளாவிய சுற்றுலா தலைவான கன்னியாகுமரி கடலை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். நாங்கள் பஸ்ல டிராவல் பண்ணி திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி ரீச் ஆனோம். கண்டிப்பாக சன்ரைஸை பார்த்தே தீரணும்னு மார்னிங் 4:30 அங்கே ரீச் ஆகிட்டோம். பட் எக்ஸாக்டாக 6:10 தான் வந்து சூரியன் வந்து வெளியே வரும். ஸோ அந்த டைம் தெரியாமல் பரவாயில்ல, 2 மணி நேரம் போய் பீச் முன்னாடி உட்காந்துருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் அந்த டைமிங்கும் நாங்கள் கூகுளில் போட்டு தான் செக் பண்ணி பார்த்தோம். 6:12 அதில் போட்டிருந்தது. அதே மாதிரியே 6:10 சூரியன் வந்தது. ரியலாக அதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இயற்கை காட்சி. அதே மாதிரி சூரியன் வரப்போகிற டைமுக்கு ஒரு 1 மினிட்க்கு முன்னாடி அங்கே ஒரு அலாரமே நமக்காக கொடுக்குறாங்க. சூரியன் ஃபுல்லாக வெளியே வந்ததும் எப்பயும் போல் ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பீச் சைடு போயாச்சு. பீச் சைடு போனால் நிறையா பேர் இருந்தாங்க. இவ்வளோ பேர் என் பையனுமே ரொம்ப ஜாலியாக விளாண்டான். கொஞ்ச நேரத்தில் வந்து அவனுக்கு ஒரு பார்ட்னருமே கிடைச்சான். ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ணாடி பாட்டில்ஸோட அந்த உடஞ்ச பீசஸ்லாம் நிறைய கிடந்தது. குட்டீஸோட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக அதெல்லாம் பார்த்து விளையாட விடுங்க. ஏர்லி மார்னிங்கே ரீச் ஆனதுனால செம்ம பசி. ஸோ நியர்பை இருக்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அண்ட் தென் கன்னியாகுமரியில் ஷாப்பிங் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ கடை, எக்கச்சக்கமான கடைகள் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போட்டில் போய் விவேகானந்தரன் திருவள்ளுவர் சிலையை பார்க்கலான்னு போனோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பூம்புகார் கப்பல் கழகம் சார்பாக கடலுக்கு போகிறதுக்கு அங்கே கப்பல் சேவை இருக்குது. அது வழியாக தான் நாங்கள் போனோம். அதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 75 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ்க்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு நோ டிக்கெட்ஸ். அண்ட் தென் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லைன், பெரிய க்யூவில் நின்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் ஒரு வழியாக டிக்கெட் கவுண்டரை ரீச் ஆனோம். ஒன்ஸ் டிக்கெட் கவுண்டர் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் நம்ம லைனில் வந்து நிற்காமே டைரெக்டாக 300 ரூபா கொடுத்துமே போகிற ஃபெசிலிட்டியுமே இருக்குது அப்படின்றது. அப்புறம் ஆன்லைன்லேயே ப்ரீ புக் பண்ணலாம் அப்படின்றதுமே அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இந்த 300 ரூபா டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு போகிறதுக்கு மட்டும்தான் க்யூவில் நிற்காமல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ரிட்டர்ன் வரும்போது அகெயின் போட் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுற வரைக்கும் லைனில் எல்லாரோடையும் நின்றுதான் வர மாதிரி இருக்கும். அண்ட் போட்டில் வந்து போகும்போது அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கடலில் போட்டில் போகிறது இதான் ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் பயமாக இருந்தது, பட் நம்மளை ரொம்ப சேஃபாக சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த போட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஒன்ஸ் வந்து விவேகானந்தர் மண்டபம் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஜாக்கெட்ஸ்லாம் போய் அங்கே வச்சுருக்க பேஸ்கெட்டில் போட்டுட்டு நம்ம வந்து போகலாம். அண்ட் தென் போகும்போதுமே வந்து திருவள்ளுவர் சிலையில் வந்து ரொம்ப நாளாகவே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்குது. ஸோ அதனால அங்கே போக முடியாது, ஒன்லி விவேகானந்தர் மண்டபம் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. தென் அங்கே உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா அதுக்குமே நமக்கு செப்பரேட் டிக்கெட் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபீஸ் டிக்கெட் எடுக்கிறாங்க. அங்கேயுமே 5 வயது உட்பட்ட குழந்தைங்களுக்குமே டிக்கெட் கிடையாது. ஸோ நாங்கள் எங்கள் 2 பேருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். இந்த விவேகானந்தர் பாறை ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 1970 இந்த பாறை கட்டப்பட்டிருக்கு. என்ட்ரன்ஸில் காலனிகளை விட்டுட்டு தான் உள்ளே போகணும். 1893 விவேகானந்தர் உலக சமய மாநாட்டுக்காக சிக்காகோ சென்றபோது தொடர்ந்து 3 நாள் இந்த மண்டபத்தில் தான் தியானம் பண்ணாங்க அப்படின்னுமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மண்டபம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாத மண்டபம். அதாவது கன்னியாகுமரி அம்மனோட பாதம் வந்து இங்கே தரிசனத்துக்காக வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அலோட் கிடையாது. ஸோ அதனால் நான் எதுவுமே ஷூட் பண்ணல. கன்னியாகுமரி அம்மனான பார்வதி அம்மன் சிவனுக்காக இங்கே தவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து முக்கடல் சங்கமிக்கிற அந்த அழகை பார்க்கும்போது ரியலி இட்ஸ் அமேசிங். அங்கே வந்து ரொம்ப நேரம் நின்று நம்ம பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சி, ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மண்டபம். ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக ரொம்ப ரொம்ப அழகாக பாதுகாத்துட்டு வராங்க. அண்ட் தென் இந்த மண்டபத்துக்கு வந்து நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ், அப்புறம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி ஸ்டேட்லேருந்துமே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அழகாக அங்கே குறிப்பிட்டிருந்தாங்க. அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த மண்டபத்துக்குள்ளே போனதுமே விவேகானந்தர் சிலை வந்து வெண்கலத்தில் வச்சுருந்தாங்க. உள்ளே போனாலே நமக்கு வந்து ஒரு அமைதியான, ஒரு மன நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது. அண்ட் இது போகவும் உள்ளேயே தியான மண்டபம் இருக்குது. அப்புறம் 4-5 புக் ஸ்டால்ஸ் கூட இருக்குது. விவேகானந்தர் எழுதின நிறைய புக்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. சேலுக்குமே இருக்குது, நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம்.
அண்ட் தென் இந்த மண்டபத்தில் இருந்து பார்க்கறதுக்கு திருவள்ளுவர் சிலை கொஞ்சம் பக்கத்தில் தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 133 அதிகாரத்தை பேஸாக வச்சு இந்த திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க. அண்ட் தென் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 7000 டன், அதாவது 700,000 கிலோ எடை கொண்டது இந்த திருவள்ளுவரோட சிலை. பட் அதை பக்கத்தில் பார்க்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தத்தோடு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நான் ரொம்ப ஆசையாக வந்து என் பையனுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் திருவள்ளுவர் சிலையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேமராமேன் ட்ரோன் கேமராவில் வந்து எடுத்து இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து சுற்றி சுற்றி எடுக்கிற மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நேரில் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு தான் ரிட்டன் நாங்கள் இந்த போட்டில் ஏறுவோம். அண்ட் தென் ரிட்டன் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை, டக்கு டக்குன்னு போட் வந்துட்டே இருக்குது. அது மாதிரி ஒரு போட் வந்து இங்கேருந்து எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு போட் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரேடியேஷனில் தான் விட்டுறாங்க, அது இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ரிட்டன் வரும்போது திருவள்ளுவர் சிலையை வந்து பார்க்குற வியூ ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தென் அங்கேருந்து குமரி அம்மன் கோயிலுமே ரொம்ப அழகாக தெரிஞ்சது, ரொம்ப தாகமாக இருந்தது. ஸோ ரிட்டன் வந்துட்டு ஒரு இளநியெல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்னைக்கு கிளம்பிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டிராவல் வ்ளாக் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். வாஸ் கீதுசித்து.